ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசிர். நேற்றைக்கு ராமேஸ்வரம் மீனவர் மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், கச்சத்தீவை மீட்பது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழி, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே நாங்கள் கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு தான் இங்கே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் என்பது அதிகமாயிருக்கு. முன்பெல்லாம் மீனவர்களை அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு போவாங்க, இப்போ மீனவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைக்கக்கூடிய அந்த படகுகளையுமே இலங்கை அரசு திருப்பி தராமல் அரசுடைமை ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மோடி இதுக்கெல்லாம் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வச்சாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக உடனே செய்தியாளர் சந்திப்பை நடத்திய ஒன்றிய இணையமைச்சரான எல்முருகன், 2014 முன்பு வரை தான் இலங்கை அரசு வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துச்சு தமிழ்நாடு மீனவர்கள் மேலே, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியான துப்பாக்கிச்சூடு நடத்தலை, இங்கே தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமே பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எல்முருகன். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், இன்னொரு பக்கம் இல்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அப்படியான தாக்குதல் நடத்தலை, நாங்கள் தான் இங்கே மீனவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பும் சொல்கிறாங்க. இது ரெண்டு பேரில் யார் சொல்வது உண்மை? அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கச்சத்தீவை மீட்பது மட்டும்தான் மீனவர்களுக்கான ஒரே தீர்வு அப்படின்றாரு. இந்த பக்கம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, கச்சத்தீவை தாரை வைத்ததே திமுக தான் அப்படின்றாங்க. சமீபத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, இந்திரா காந்தி கச்சத்தீவை தாரை வைத்தாரு, ஆனால் இணையம் மீட்க சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு கடிதம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆக கச்சத்தீவு விவகாரத்தில் கச்சத்தீவை தாரை வைத்தது திமுக தானா, அன்றைக்கு என்ன நடந்தது? அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல, கச்சத்தீவை மறுபடியும் இந்தியாவுக்கே மீட்டெடுக்க முடியுமா, மோடி அதற்கான முயற்சிகளை எடுத்தாரா? சமீபத்தில் மோடி ரணில் விக்ரமசிங்க சந்திப்பு நடந்துச்சு, அந்த சந்திப்பில் தமிழர்களுக்காக மோடி பேசினாரா, தமிழோட மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மோடி பேசினாரான்னு சொல்லி ஆய்வு பார்த்தா அதுலேயும் நம்மளுக்கு பகிர் தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2014 எம்பி தேர்தலுக்கு முன்பு சுஷ்மா சுவராஜ் தலைமையில் இங்கே கடல் தாமரை மாநாடுன்றது நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் சுஷ்மா சுவராஜ் என்ன பேசினாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படும், கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, 2014 ஏப்ரல் மாதம் ராமநாதபுரத்தில் மோடி வந்து பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, மீனவர்களுடைய பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, இதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க, காங்கிரஸ் ஆட்சியுடைய பலவீனம் தான் அப்படின்னு சொல்லி பேசினார். அது மட்டும் கிடையாது, அதே 2014 ஏப்ரல் மாதம் கன்னியாகுமரியில் உள்ள மீட்டிங்கில் மோடி பேசுகிறார். அதாவது குஜராத் மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த ரெண்டு மீனவர் பிரச்சனையும் ஒன்றாக இணைச்சு நம்ம தீர்வு காண்போம், இதற்காக நான் ஒரு சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட சாகப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினார் பிரதமர் மோடி. சரி, பிரதமர் மோடி இப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டார், ஆனால் அவர் சொன்னபடி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2014 2015 2016 என்று இலங்கை அரசு வந்து தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திட்டு தான் வந்தாங்க. 2017 தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரிட்டோ அப்படின்ற மீனவரை சுட்டே கொன்னாங்க இலங்கை அரசு. 2017 வரைக்கும் மீனவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் மீனவர்களை விடுதலை பண்ணுவாங்க, இப்படி தான் நடந்துச்சு. 2018 இலங்கை அரசு ஃபிஷரிஸ் ஆக்டில் ஒரு மாறுதல் பண்ணுறாங்க, அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள்லாம் எங்கள்கிட்ட வந்து மாட்டுச்சு அப்படின்னா அதை நாங்கள் இலங்கை அரசுக்கு சொந்தமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட சீர்திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணி அதை சட்டமாக்குது இலங்கை அரசு. அதற்கு பிறகு 2018 பிறகு மட்டும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவருடைய 122 படகுகளை இலங்கை அரசு நாட்டுடைமையாக்கியிருக்கிறாங்க. 2020 இப்போது வரைக்கும் 48 தாக்குதல்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கு. இதில் 619 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க, 83 மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்படி பண்ண கைதுகள்லாம் நடக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புவார், உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன பிறகு நடவடிக்கை எடுத்ததில் 604 பேரை இலங்கை அரசு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் படகுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16 படகுகள் தான் மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 67 படகுகளை இலங்கை அரசு இன்னமும் கொடுக்காம தான் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் 2023 மட்டும் 74 மீனவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க, இதில் 51 மீனவர்கள் தான் விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு தான் வந்திருக்கு. பிரிட்டோ என்ற மீனவர் சுடப்பட்டும் இறந்து போனாங்க,
முன்பெல்லாம் அதாவது மோடி ஆட்சிக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் கைது பண்ணப்பட்டால் மீண்டும் படகோடு அவர்கள் மீட்கப்படுவாங்க. ஆனால் இம்முறை படகுகளையும் இலங்கை அரசே பறிமுதல் பண்ணிக்கிட்டு நாட்டுடைமையாக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு கச்சைத்தீவை மீட்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் கச்சைத்தீவை தாரை வைத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, உண்மையிலேயே கச்சத்தீவை திமுக தான் தாரை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணோம். அதில் 1971 முதல் தான் இலங்கை கச்சத்தீவை உரிமை கொண்டாடுறாங்க. இப்படி உரிமை கொண்டாடுவது தெரிந்த உடனேயே இந்தியா முழுவதும் கச்சத்தீவு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது என்று இந்திய அரசுக்கே தெரியப்படுத்தியவர் கலைஞர் தான். இதற்காகவே சட்ட பேராசிரியரான எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஆதாரங்களை எல்லாம் திரட்ட சொன்னார். இந்த குழு வந்து 1973 டிசம்பரில் அந்த அறிக்கையை கலைஞர்கிட்ட கொடுத்தாங்க. அதே அந்த அறிக்கையை கலைஞர் அவர்களுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா இருந்துச்சு, டச்சு போர்ச்சுகீசிய மன்னர் காலத்தில் கூட கச்சத்தீவு இந்தியா வசம்தான் இருந்துச்சு, இவ்வளவே 1951 இலங்கை வந்து தங்களுடைய நாட்டுடைய வரைபடத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த வரைபடத்தில் கூட இலங்கையிட்ட கச்சத்தீவு என்பது கிடையவே கிடையாது. அது போக ராமநாதபுரம் மன்னர் இருக்கார்ல, அவர் வந்து கச்சத்தீவில் சங்கு எடுத்திருக்கிறாரு, அந்த சங்கு எடுத்ததற்கும் இலங்கை அரசுகிட்ட ஏதாவது கப்பம் கட்டியிருக்காரான்னு சொல்லி பார்த்தா அதுவுமே இல்லை. அப்போ வரலாற்று ரீதியாக கச்சத்தீவு என்பது இந்தியாவுடன் சேர்ந்த பகுதி தான் என்பதை இந்திய அரசுக்கே கலைஞர் தான் அறிக்கை மூலமாக போட்டுடைச்சார். ஆனால் இதையும் மீறி தான் 1974 June 26 கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலமாக தரை வார்த்தாங்க. நல்லா கவனிங்க, ஒப்பந்தம் மூலமாக தான் தரை வார்த்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இந்திய அரசுடைய ஒரு பகுதியவோ அல்லது இந்தியாவிலே ஏதோ ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கூட நாடாளுமன்றத்தில் இரு அவையிலையும் கூடி அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகுதான் மசோதா தாக்கல் செய்த பிறகு தான் அது சட்டமாக மாறும். ஆனால் கச்சத்தீவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்கள் எதுவுமே சொல்லாமல் நேரடியாக ஒப்பந்தம் மூலமாக கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க. அப்போ நாடாளுமன்றத்துக்கே வந்து அங்கே திமுக வந்து மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா கச்சத்தீவை தரை வைத்தது திமுக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு விஷயத்தை திமுக தான் தரை வைத்துன்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் தரல. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஒப்பந்தம் போடுறாங்கல்ல, ஒப்பந்தம் போட்ட 3வது நாள் 29/6/1974 தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு கலைஞர். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே கலந்து கொள்கிறாங்க. இந்த கூட்டத்தில் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஆனால் இந்த தீர்மானத்துக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுக்காமல் ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் வெளியேறுச்சு. எந்த கட்சி தெரியுமா, அதிமுக தான். அதாவது இன்னைக்கு திமுக தான் கச்சத்தீவை தரை வைத்தது என்று சொல்லக்கூடிய அதிமுக அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லும்போது அதிமுக மட்டும் அதில் நாங்கள் ஒத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி வெளியே போனாங்க. வெறும் அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் கூட்டலை, 21/8/1974 சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது இந்தியாவிற்கு சொந்தமானது என்று ஒரு சிறப்பு தீர்மானத்தை போட்டார் கலைஞர். July 14 தொடங்கி பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கச்சத்தீவுக்காக நடத்தியது திமுக. சரி, கச்சத்தீவை ஒப்பந்தம்லாம் போட்டு தரை வார்த்த பின்புதான் நாடாளுமன்றம் கூடுது. இந்த நாடாளுமன்றத்தில் கூட திமுக வலுவான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அதாவது கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி திமுக எம்பியான முரசொலி மாறன் பேசினார். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு திமுக எம்பியாக இருந்த ரா செலியன் அவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கடுமையாக ஒன்றிய அரசை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யமாக வெளிநடப்பும் செஞ்சார். அப்போது கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கே சொந்தமானது என்று அன்றைக்கு அறிவிப்பு செய்தவரே கலைஞர் தான். இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் தீர்மானமாக இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அனைத்திலையுமே திமுக தான் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்திரா காந்தி அவர்களையே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மாதவன் அவர்களை கூட்டிகிட்டு போய் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார் கலைஞர். தயவு செஞ்சு இதை படித்து பாருங்கள், கச்சத்தீவு நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்களையும் சந்தித்தவர் தான் கலைஞர். அப்படி இருக்கும்போது திமுக தான் கச்சத்தீவு தரை வைத்து சொல்லது எந்த அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, இப்போது கச்சத்தீவை பிரதமர் மோடியால் மீட்க முடியுமா, ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறாங்களே, ஏன் கடந்த 19/7/2023 கூட இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு, அப்போ கச்சத்தீவை மீட்பது பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை கூட அனுப்பினார்.
இதே போலவே பார்த்தீங்கன்னா 21/7/2023 அதாவது முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி கடிதம் அனுப்புகிறாரு, 2 நாளைக்கு அப்புறம் இந்த சந்திப்பு நடக்குது. அதாவது மோடியும் இலங்கை பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு நடந்த கொஞ்ச மணி நேரத்தில் அதே நாளில் அதாவது 21/7/2023 அதானியை போய் சந்திக்கிறாரு ரணில் விக்ரமசிங்கே. நல்லா கவனிங்களேன், இன்னொரு நாட்டு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வர்றாருன்னா நம்ம நாட்டு பிரதமரை சந்திப்பாங்க, அல்லது இங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை சந்திப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் பார்ப்பாங்க, இப்படி தானங்க இருக்கும். ஆனால் ஒரு பிரதமர் ஒரு தொழிலதிபரை பார்க்க வர்றார். இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இருக்கும்போது கூட குஜராத்துக்கு வந்து அவர் வந்து அதானியை போய் சந்திச்சுட்டு வந்தார். அப்போ சந்திப்புக்கு பிறகு தான் போரிஸ் ஜான்சனுடைய தம்பி வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் அதானிக்கு ஆதரவாக செயல்பட்டார்ன்னு சொல்லி வசமாக சிக்கினார். சரி, ஏன் அதானியை வந்து ஒரு நாட்டு அதுவும் இலங்கை நாட்டு பிரதமர் வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணால் பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் இருக்குது. இதுக்கும் கச்சத்தீவு மீட்பதற்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டில் வந்து அடிப்படை தேவைக்கே வந்து வழி இல்லை அப்படின்றதுக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க. பல்வேறு அரசுகள் கவிழ்க்கப்பட்டது, அதிபர் மாளிகையும் பிரதமர் வீடையும் எரிச்சாங்க போராட்டக்காரர்கள். அப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும்போதான் இந்திய அரசு பல லட்சம் கோடிகளை இலங்கை அரசுக்கு கடன் உதவியாக கொடுத்தாங்க. சரி, இவ்வளவு கடன் கொடுத்துருக்கோமே, இந்த கடன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த நாடு கட்டுப்படுத்தாங்க. ஏன்னா சீனாவே இலங்கைக்கு கடன் கொடுத்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ இலங்கை நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தை பயன்படுத்தி கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கேட்டிருந்தா இலங்கை அரசு வேறு வழி இல்லாமல் கொடுத்துருப்புறாங்க. ஆனால் பிரதமர் மோடி யாருக்கு போய் எங்கள் ஒப்பந்தம் போட்டார் தெரியுமா? அதானிக்காக போட்டார். அக்டோபர் 2021 கோத்தபய ராஜபக்சேவும் அதானியும் சந்திக்கிறாங்க. சந்தித்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது. அதாவது கொழும்பு போர்ட்டுடைய வெஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்டை அதானிக்கிட்ட கொடுக்குற ஒப்பந்தம் நடக்குது. அது மட்டும் கிடையாது, மார்ச் 2022 விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட், தமிழர்கள் வசிக்கக்கூடிய இலங்கையில் வடக்கு பகுதியில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் விண்ட் எனர்ஜி தயாரிப்பதற்கு அதானிக்கு ஒப்பந்தம் போடப்படுது. சரி, ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் போய் இன்னொரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, ஒப்பந்தம் போடுறாரு, இதில் என்னங்க சம்மந்தம், இதுக்கு மோடிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? சிஇபி, சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது இங்கே எப்படி டிஎன்இபி இருக்கோ அதே போல் அங்கே சிஇபி. இந்த போர்டுடைய சேர்மனான எம்எம்சி ஃபெர்டினாண்டோ அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி பேனலில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அதாவது இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அதானிக்கு தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி என்னை நிர்பந்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கோத்தபய ராஜபக்சே என்னிடம் கூறினார் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி பேனல்லையே இந்த எம்எம்சி ஃபெர்டினாண்டோ ஒரு தகவலை சொல்கிறார். இப்படி தகவலை சொன்னோடனே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறினோடனே இந்த எம்எம்சி ஃபெர்டினாண்டோ அந்த பதவியிலேருந்து விலகக்கூடிய சூழல் ஏற்படுது. இது மட்டும் கிடையாதுங்க, நவம்பர் 25, 2021 இவர் வந்து, அதாவது எம்எம்சி ஃபெர்டினாண்டோ வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அதில் கூட இது வந்து ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக தான் கையெழுத்தாயிருக்கு. அதாவது அதானி என்ன, இந்திய அரசுடைய நிறுவனமா? அது ஒரு தனியான நிறுவனம். ஆனால் அதானி நிறுவனத்தை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ரொப்போசலாக இலங்கை அரசு ஏற்றிருக்கிறது இந்த கடிதத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். இதை உறுதி செய்யும் விதமாக ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அலி சாப்ரே அவர் என்னமா சொல்லியிருக்காரு, அதானி வந்து எங்கள் ஊரில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால எங்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் போட்டிருப்பது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்கே இந்திய அரசின் சார்பாக அதானி வந்து ஒப்பந்தம் போடுறாரு. இப்படி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்திய அரசுடைய நிறுவனத்தை கூப்பிடாமல் அதானியின் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்களே, இது எப்படி சாத்தியம்? தனியார் நிறுவனங்கள் இங்கே டெண்டர் மூலமாக தான் கலந்து கொண்டு ஒப்பந்தத்தையே போடணும், அப்படி இருக்கும்போது அதானிக்கு எப்படி நேரடியாக நீங்கள் ஒப்பந்தம் போடலாம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நாடாளுமன்றத்திலே பண்ணாங்க. உடனே இலங்கை அரசு என்ன தெரியுமா பண்ணாங்க, அதானிக்காகவே தங்களுடைய நாட்டு சட்டமான மின்சார சீர்திருத்த சட்டத்தையே திருத்தம் பண்ணுறாங்க. அதாவது காம்படேட்டிவ் பிட்டிங்லாம் இங்கே தேவையில்லை, நேரடியாகவே ஒருத்தர் ஒப்பந்தம் மூலமாக இங்கே வந்து தொழில் தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காக, அதானி என்ற ஒரு தனிநபருக்காக இலங்கை தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தையே அங்கக்கூடிய மக்களை எதிர்த்தே ஒரு தீர்மானம் போடுறாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இதே போன்று கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தே ஆகணும், இவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு பகரமாக எங்களுக்கு கச்சத்தீவை கொடுங்கன்னு சொல்லி மோடி கேட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இலங்கை அரசு வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது சட்டம் கிடையாது, ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க, அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், கச்சத்தீவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு,
அதானி என்பவருக்காக பிரதமர் மோடியே போய் அங்கே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சேவை அழுத்தம் கொடுத்து, இதெல்லாம் நான் சொல்லலை, எம்எம்சி ஃபெர்டினாண்டோ சொல்லியிருக்கிறாரு, அந்த சிஇபியோடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர், இப்படி அழுத்தம் கொடுத்து அதானிக்கு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்து அதானி அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காகவே அந்த நாட்டுடைய சட்டத்தையே சீர்திருத்தம் பண்ண வச்சு இவ்வளவு வேலை பார்த்துருக்குறீங்களே. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த 2018 படகுகளை அரசுடைமை சட்டம் போட்டிருக்கீங்களே, அது ஒரு சீர்திருத்தம் பண்ணுங்கள், படகுகளை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே, அது கூட மோடி கேட்கலையே. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கச்சத்தீவையும் அழகாக மீட்டெடுத்திருக்கலாமே, ஏன் மீட்டெடுக்கலை? அப்போது இங்கே நம்ம ஆய்வு பண்ணதை வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது தான் இங்கே சரியாக இருக்குது. பாஜக தரப்பு சொல்வது அப்பட்டமான பொய்யாக இருக்குது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இங்கே தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. படகுகளையும் இலங்கை அரசு நாட்டுடைமை ஆக்கியிருக்கிறாங்க. அதே போல் கச்சத்தீவை தாரவாய்த்தது என்பது திமுக தான்ன்றதுக்கும் இங்கே பொய்யின்னு நம்ம நிரூபணம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, கச்சத்தீவை பிரதமர் மோடியால் மீட்டெடுக்க முடியுமா என்றால் மீட்டெடுக்க முடியும். நம்ம பல லட்சம் கோடிகளை கடனாக கொடுத்துருக்கிறோம். அதானிக்காக அங்கே இருக்கக்கூடிய நாட்டின் சட்டத்தை சீர்திருத்தம் செய்வர்கள் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி கச்சத்தீவை நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும், ஆனாலும் கொடுக்கல. ஏன்னா நம்ம கேட்கலை, நம்ம இந்திய அரசு கேட்காதனால தான் அதை கொடுக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அப்போ இங்கே பாஜக வசமாக மாட்டியிருக்கிறாங்க. நன்றி.